शिवाय नमः ना इं से अगे शिवनालयपुर ग्राम ना इनके सुब्रमण्य वलि देवान आलय अद्भुत शक्ति वाइन और आलय आटे पाती और वसय मूलिक एलोटी तक मुरीजीपोन ओटकूर सकती अंत इले की उ अल अरे सापड़वा पत्पा वो ग्राम वो वस्यम सकती वाई एलोटी तक इले अंत कूर उ महत्व और मूलिक अब वो ग्राम वो मूलिक वह रोम सकती वाई अलब उड़न अले वापटे वादा नापते नाल अलब रोम सकती वाई इंटर वो नूलिक ना यहाँ सब मूलिक वेल इत ना कोवे ना कुछ என்னால முடிஞ்ச இந்த சிறு உதவி இருக்கு இந்த தண்ணி தாண்டி தான் நம்ம போகணும் पवित्री देव महामंगलम कृपत्वाय दशिष्टिवदनम गुरुकवस विद्योहस्वताय पवित्रं वा सर्वे युगा युगा देव ज्ञानम कलियुग अवतार कृताय भुवाधनम एवस्ततयं प्रणयमंगलभवम् वाक्यदेव प्रयाधानम् प्रच्वादयाय नमो ओम शरवण भवाय नमः सर्वदीर्घ मंगलभवम् कीर्तियोहं शिष्टिवदनम् देवकृणाय स्वहाधनम् ओम महादेवम् शिवपुत्राय नमो वेदांगवाहनाय स्वहम् नित्यसूर्यास्वतायहम् सर्व अज्ञाकृताय नमो ओम श्रीं महादेव नमो ओम शरवणभवाय नमः शिवाय नमः अनेवरुक्कुम अन्पाना वणक्कम ना उंगल सिद्धार्थायम्मा गुरुवीत्तुणै इंदय पदिव रोम्बा अलगाग इंद सिरु ग्रामत्तिल मुरुगर महा मंगलमाग सुब्रमणि वल्ली देवाने इरुक्ककूडिय ओरु आलयम् इदु
இந்த கிராமம் வந்து செவலப்புரை செஞ்சி அருகே இருக்கு. அமைதியான இடம். நான் வந்து 2015ல் இந்த கோவிலுக்கு தரிசனம் பெறுவதற்கு நான் வந்திருக்கேன். நம்ம ஊரில் ஒரு சிறு கோவில் இருக்குங்க, கருமாரியம்மன் கோவில். இந்த கோவில் வரும்போதெல்லாம் இந்த இடத்துல வந்து நான் தியானம் இருந்துட்டு முருகரை தரிசனம் பெற்று கொண்டு போவேன். ஒரு நாள் எனக்கு ஒரு கனவு வந்தது. இந்த இடத்துல ஒரு ஓலை கிடைக்கிற மாதிரி வந்தது. செம்பு தகடில் எழுதப்பட்ட ஓலை. ரொம்ப அற்புதமான காட்சி இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி ஆச்சாரி ஒருவர் இருந்தார், கோவிந்தராஜ் என்று. இப்போ அவர் ஆத்மார்த்தமாக பிரிவாகி இருக்காங்க. இந்த கிராமத்துக்கு வந்து நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி இடத்துல ஏதோ ஒரு ஓலை இருக்குது, இந்த இடத்துல ஒரு சித்தர் வந்து தவம் இருந்திருக்காரு, தவம் இருந்து அது எழுதப்பட்டு இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லி எழுதப்பட்டு அந்த இடத்துல பூமியில் வந்து ஒரு 5 அடி ஆழத்தில் வந்து வச்சுருக்காங்க. 5 அடி ஆழத்தில் வந்து அந்த ஓலை இருக்குன்னு எனக்கு தெரிய வந்து அவரிடம் நான் சொல்லியிருந்தேன். அவர் இந்த ஊர் மக்களை அழைத்து வந்து ஒரு நாள் தரிசனம் கொடுத்தாங்க. கோவில் பூஜைலாம் செஞ்சுட்டு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. இந்த குகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா முருகர் வந்து சிறு உருவமாக ஸ்தாபனமாக இருப்பாங்க. அந்த இடம் காமிங்க ஐயா. இந்த இடத்துல ஒரு சிறு முருகர் ரொம்ப அழகாக இருப்பார். குகைக்குள்ளே நிறைய சித்தர்கள் இந்த இடத்துல வந்து தவம் இருக்கிறதா நம்ம வந்து சரி அந்த ஓலையில் எழுதப்பட்டு இருந்தது. பிறகு எல்லாரும் ஊர் மக்களெல்லாம் வந்து எந்த இடத்துல இருக்குன்னுட்டு நம்ம சில 3 இடம் எனக்கு முருகருடைய அருளால் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 3வது இடம் தான் அந்த குகைக்குள்ளே வந்து ஒரு செம்பு எந்திரம் மூலமாக நமக்கு தெரிய வந்தது. இந்த கோவிலில் வந்து எவ்வளோ விசேஷம் இருக்குன்னு சொல்லி அந்த ஓலையில் ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. அந்த செம்பு எந்திரத்தில் வந்து வரலாற்றை பற்றி எழுதியிருந்தாங்க, இந்த கோவிலுடைய மகத்துவத்தை பற்றி எழுதியிருந்தாங்க. அதாவது சுப்பிரமணி வள்ளி தெய்வானை இருக்கக்கூடிய இடம் இது வந்து சித்தரால் உருவாக்கப்பட்டது. பிறகு இந்த இடத்துல நிறைய சித்தர்கள் வந்து தவம் இருந்து ஓய்வு எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அந்த எந்திரத்தில் நான் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா வைரவேல் முருகர் உரிய ஆலயம். இது ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த இடத்துல ஒரு குளம் இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த அறிமுக நமக்குன்னு ஓலைச்சுடி மூலமாகவோ இந்த மாதிரி எந்திரத்து மூலமாகவோ நிறைய விஷயங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த கலியுகத்தில் இப்படியெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரிய வச்சுக்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியம். இது வந்து என்னால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லி நான் நிச்சயமாக பெருமைப்படுவேன். ஏன்னா இந்த மாதிரி கோவிலெல்லாம் வந்தோம்னா நம்ம என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுன்னு அதுக்கேற்ற மாதிரி இந்த ஊர் மக்கள்கிட்ட வந்து நம்ம எடுத்து சொல்லலாம். நிறைய பேர் இன்னமும் இந்த கோவிலில் வந்து தைப்பூசம் பங்குனி உத்திராடம் இந்த மாதிரி நாட்களில் வந்து ரொம்ப விசேஷமாக செய்யக்கூடிய பூஜைகள் அவ்வாய்ட்டுனால ரொம்ப அற்புத சக்தி இருக்குது இந்த இடத்துல வந்து.